hello friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் லைட் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா, இல்லை ஸ்கின் லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த ஸ்கின்னை இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போதும். நீங்கள் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சடனாக வந்து கண்டிப்பாக இந்த க்ரீமை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் கலரை விட ரொம்ப பிளாக் ஆயிரும் உங்கள் ஸ்கின். பட் ஆனால் அந்த ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கர ஃபேர் ஆவீங்க. ஏற்கனவே இருந்த காட்டிலும் ஒரு 3 டோன் 4 டோன் வரைக்கும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். லைக் வந்து உங்கள் முகத்துக்கும் உங்களோட உடம்பு கலருக்குமே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து விசிபிளாக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணணும். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணணும், ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த க்ரீமை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி படிப்படியாக 1 வீக் 1 வீக் 1 வீக் 1 டே 1 யூஸ் பண்ணுங்கள். 2 டேஸ் 1 யூஸ் பண்ணுங்கள். 3 டேஸ் 1 யூஸ் பண்ணுங்கள். இப்படி படிப்படியாக வந்து நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுங்களாம். அப்புறமா இதை வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறத வந்து கம்மி பண்ணணும். ஸோ நீங்கள் சைட் பை சைட் கம்மி பண்ணிக்கிட்டீங்களே உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய நீங்கள் இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. லைக் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வெயிலில் போனாலே உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே ரோஸ் கலரில் மாறிடும். பிம்பிள்ஸ் வந்தாலுமே அந்த பிம்பிள் மார்க் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஸ்கின் கூட பீல் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் ஏன்னா இதில் கலந்துருக்க 3 இன்கிரீடியன்ட்மே வந்து ஸ்டீராய்டு. ஸோ இந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணுனா ஸ்கின்னை வந்து அப்படியே வந்து எரிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை வந்து உடனே நான் சொல்கிற மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இதை வந்து கூடிய சீக்கிரமே இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எப்போதும் உள்ள லெவல் மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அதை எப்படி கொண்டு வரணுங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோனை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வர முடியும். ஸோ கொஞ்சம் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம். பிகாஸ் ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஃபுல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து 1 பை 1 தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீம் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பண்ணலையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த க்ரீம் மட்டுமே நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீமு. ஃபேஸில் சுத்தமாக மாய்ஸ்சரே இருக்காது, உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீமை வந்து ஸ்டாப் பண்ண ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டு இருக்கீங்களே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வெயில்லையே வந்து வெளியில் போகவே கூடாது, வெயிலில் கண்டிப்பாக வெளில போகாதீங்க. சைட் பை சைட் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீமும் யூஸ் பண்ணுங்கள். அது மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீம் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்கின்னை வந்து பழைய மாதிரி வந்து கொண்டு வர முடியும். பட் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கான மெத்தட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது எந்த க்ரீம் யூஸ் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.